வலது கை குறியீட்டு மரபுப்படி தூண்டு மின்னோட்டம், தூண்டு மின்னியக்கு விசை, காந்தப்பாயம் ஆகியவை நேர்க்குறி பெறுமா எதிர்க்குறி பெறுமா என காணலாம். இது நம்ம பாடப்புத்தகத்தில் இல்லாதது. ஆனால் வந்து என்னென்னா, போட்டித் தேர்வுகள் வந்து இந்த வலது கை குறியீட்டு மரபு வந்து நம்ம பின்பற்றினா தான் நம்ம வந்து அதோட அந்த திசையை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அது அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. எல்லா போட்டித் தேர்வுகளும் அந்த துண்டுமனோட திசை கண்டிப்பாக கேட்பாங்க. அதற்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதை எதிர்கடிகால சுழற்சி மின்னோட்டம், அது தூண்டு மின்னியக்கு விசையோ அல்லது தூண்டு மின்னோட்டமோ எதிர்கடையாள சுழற்சியில் இருப்பின் அது நேர்க்குறி. இதே கடிகார சுழற்சியில் வந்து அந்த தூண்டு மின்னோட்டமோ தூண்டு மின்னியக்கு விசையோ இருப்பின் அது வந்து எதிர்க்குறி. அப்புறம் தாழின் தளம் இருக்குது பார்த்தீங்களா, தாழின் தளத்துக்கு வெளியே காந்தப்பாயம் இருந்தால் அது நேர்க்குறி. இதே தாழின் தளத்துக்கு உள்ளே காந்தப்பாயம் இருப்பின் அது எதிர்க்குறி. காந்தப்பாயங்கிறது நம்ம இங்கே ஃபையை குறிப்பிடுறோம். அடுத்தது, இதே நேர்காந்தப்பாய விதம் வந்து அதிகரிச்சது அப்படின்னா அது நேர்க்குறி. இதே நேர்காந்தப்பாயம் வந்து குறையுது அப்படின்னா உங்களுக்கு அது எதிர்க்குறி. அதுமாதிரி எதிர்காந்தப்பாய விதம் அதிகரிச்சதுன்னா அது எதிர்க்குறி, ஏறுகாந்தப்பாய விதம் குறைஞ்சதுன்னா அது வந்து நேர்க்குறி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து என்னென்னா, இப்போ தூண்டு மின்னோட திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு காந்தத்தை வந்து என்னது கம்பிச்சூழலை நோக்கி கொண்டு வரோம். ஒரு கம்பிச்சூழலை வந்து காந்தத்தை நோக்கியோ அல்லது காந்தம் வந்து கம்பிச்சூழல் நோக்கி வரும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இப்போ வடமுனையை கொண்டு வந்து வச்சுக்கலேன், இங்கே வந்து என்னது கம்பிச்சூழலை வந்து உருவாக்கூடிய தூண்டு மின்னோத்தில் என்னென்னா ஒரு வடமுனை உருவாகும். அப்போ இந்த வடமுனையும் என்னது ஒன்று ஒன்று விரட்டும் அல்லது விளக்கும். இதால் லென்ஸ் விதிப்படி எது உருவாக்க ஆரம்பித்தால் அது இருக்கும் வகையில் அமைய முடியும் போது, அப்போ இது வந்து என்னது இந்த காந்தமானது விளக்கு விசையை உணரும். அதை மீறி நம்ம என்ன கொண்டு போகணும்ல அப்படிங்கிறது தான். அப்போ தான் வந்து செய்யப்பட்ட வேலையானது ஆற்றலாக மாறும், அது மின் ஆற்றலாக மாறும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த லென்ஸ் விதி. அப்போ அவங்க வந்துங்களுக்கு இந்த இங்கே வந்து வடமுனை உருவாகும் பொழுது என்னென்னா, இது வந்து எதிர்கடிகார சுழற்சி இருக்கும் அந்த துண்டுமுனை திசை. அப்போ என்னென்னா, அந்த காந்தத்தை நோக்கி போனாலும் இதே நிலை தான். அப்போ என்ன அர்த்தம், கம்பிச்சுருளை வந்து காந்தத்தை நோக்கியோ அல்லது வந்து காந்தம் வந்து கம்பிச்சுருளை நோக்கி செல்லும் பொழுது அந்த துண்டுமுனை திசை அது எதிர்கடிகார சுழற்சியில் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம காந்தத்தை வந்து என்னது கம்பிச்சுருளை விட்டு வெளியே எடுத்து சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அல்லது கம்பிச்சுருளை வந்து என்னது காந்தத்திலேருந்து வெளியே எடுத்து சொல்கிறனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வெளியே எடுத்து செல்வதை என்னது எதிர்க்கும் வகையில் அமையும் அல்லது துண்டு மின்னோட திசை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் வடமுனை தென்முனை உள்ள அந்த வடமுனை அருகாமல் இருக்கும் பொழுது வடமுனையை வந்து காந்தத்தை வந்து வெளியே எடுத்து செல்லும் பொழுது அந்த வடமுனைக்கு எதிரான தென்முனையானது இந்த கம்பிச்சுருளை உருவாகக்கூடிய துண்டு மின்னோட உருவாகும். அல்லது இவற்றுக்கிட்டே ஈர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் கொண்டு போகிறோம். அப்போ உங்களுக்கு என்னென்னா, இங்கே கம்பிச்சு உருவோட மின்னோட்டத்தில் உருவக்கூடிய அந்த காந்தத்தெலாம் ஏற்படக்கூடிய அந்த முனையானது தர்காமல் உள்ள முனையானது தென்முனையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கடிகார சுழற்சியில் உங்களுக்கு தொன்மோட திசை இருக்கும். நம்மளாம் வந்து இந்த புள்ளி கோடுகளாக காட்டியிருக்கோம். இங்கே எதுவும் உண்மையாக காந்தம் இல்லை, இந்த தூண்டுமுனதில் உருவாக்கக்கூடிய கம்பிச்சுருளை உருவாக்கக்கூடிய அந்த அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு நம்ம காந்த கற்பனையான காந்தமாக தான் இங்கே போட்டிருக்கோம். சரி, அதாவது கம்பிச்சுருளானது காந்தி விலகி சென்றாலோ அல்லது காந்தமானது கம்பிச்சுருள்ட்டு விலகி சென்றாலோ உங்களுக்கு என்னென்னா கடிகார சுழற்சி தூண்டுமுன திசை கடிகார சுழற்சி அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா, இப்போ காந்தியும் கம்பிச்சுருளையும் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நேரான கடத்தியில் வந்து என்னது ஒரு ஒரு ஒயரில் வந்து மின்னோட்டம் பாயினு வச்சுங்களேன், அது மின்னோட்டம் அதிகரிக்குது வச்சுங்க. எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, இதில் வந்து என்னது அந்த கம்பிச்சூரில் வந்து என்ன பண்ணுறோன்னா கடத்திக்கு அறையை கொண்டு வரும். இந்த நேரான அந்த கடத்திக்கு அறையை கொண்டு வரும் மின்னோட்டம் பாய கூடிய நேரான கடத்திக்கு அறையை கொண்டு வரும். இந்த கம்பிச்சூர் மின்னோட்டம் பாயலை, ஆனால் என்னது எப்போ பாயுது, பக்கத்தில் கொண்டு வரும்போது இதில் தூண்டு மின்னோட்டம் உருவாகுது. உருவாக்கூடிய தூண்டு மின்னோட்திசை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எதிர்கடியார சுழற்சியில் இருக்கும். அருகே கொண்டு வரும்போது எதிர்கடிய சுழற்சியில் இருக்கும். அதே மாதிரி உருவாக்கக்கூடிய மின்னோட்டம், அந்த மின்னோட்டம் வந்து என்னது உங்களுக்கு காலத்தை பொறுத்து வந்து அதிகரிக்கும்.
ஓகேவா. அடுத்தது வந்து இப்போ மின்னோட்ட பாயம் கடத்தி இருந்த ஐ மின்னோட்ட பாயோட கடத்தியிருந்து இந்த கம்பிச்சொல்லை வந்து விலகி செல்லும் பொழுது தூண்டுமுனை திசை என்ன பண்ணும்? கடிகார சுழற்சியில் இருக்கும். அதே சமயம் மின்னோட்டமானது என்னது? குறையும். இங்கே காலத்தை பொறுத்து குறையும். அப்போ அருகாமல் இறங்கும் பொழுது உங்களுக்கு என்னது? உங்களுக்கு எதிர்கால சுழற்சி அதேமாதிரி அதிகரிக்கும் மின்னோட்டம். அதேமாதிரி விலகி செல்லும் போது கடிகார சுழற்சி, ஆனால் மின்னோட்டம் குறையும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து என்னென்னா இரண்டு வெவ்வேறு மின்னோட்டங்கள், ஐ ஒன் மின்னோட்டம் ஒரு கம்பி சொல், இன்னும் வந்து என்னது ஐ டூ மின்னோட்டம், ரெண்டுமே தாளை தளத்துக்கு செய்ய அது இணையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அது ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது. ஒன்று இந்த கம்பி சொல்லின் தளமும் இந்த கம்பி சொல்லின் தளமும் ஒன்றுக்கு ஒன்று என்னது? இணையாக இருக்குது. இணையாக இருக்கும் பொழுது அதான் நம்ம இணையாக காட்டியிருக்கோம். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ரெண்டுமே ரெண்டில் உள்ள மின்னோட்டமும் வந்து கிடையாத சுழற்சியாகவோ, அது ரெண்டில் உள்ள மின்னோட்டமும் வந்து கிடையாத சுழற்சின்னா அப்படி வரும், இதுவும் கிடையாத சுழற்சினா அப்படி வரும். ரெண்டுலேயுமே கிடையாத சுழற்சியாகவோ அல்லது ரெண்டுலேயுமே எதிர்கடியாக சுழற்சியாகவோ இப்படி எதிர்கடை சுழற்சியாக இருந்தால் உங்களுக்கு ஐ ஒன் மற்றும் ஐ டூ இரண்டு என்னது மின்னோட்டங்களும் குறையும். பாருங்கள் இது அம்பூர் இரண்டும் என்ன நெருங்கும்போது அப்படிங்கிறத இங்கே அம்பூர் வச்சு காட்டியிருக்கோம். சரி, இப்போ வந்து ஐ ஒன் ஐ டூ ரெண்டுமே திசை விவரம் இருக்குது. சில சப்போஸ் ஐ ஒன் வந்து கிடையாத சுழற்சியில் இருக்குது, ஐ டூ வந்து எதிர்கடையாக சுழற்சியில் இருந்துச்சுன்னா, அல்லது ஐ ஒன் வந்து எதிர்கடையாக சுழற்சியில் இருந்து இது வந்து கிடையாத சுழற்சி, ஒன்று ஒன்று வெவ்வேறாக இருக்கணும் திசை. அப்படி இருந்துச்சுன்னா மின்னோட்டங்கள் இரண்டும் என்னது? அதிகரிக்கும். இதான் வந்து என்னென்னா உங்களுக்கு திசை மற்றும் அந்த மின்னோட்டங்களை அதிகரிப்பு குறைவு பற்றிய அந்த லென்ஸ் விதிப்படியான அந்த கருத்துக்கள்.